சுவாமி விவேகானந்தரின் உரையாடல்கள் பாகம் இரண்டு இன்று பிற்பகல் சுவாமிஜி கிரீஷ் சந்திரகோஷின் வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் சீடர் அங்கு சென்றதும் சுவாமிஜியை வணங்கினார் அப்போது சுவாமிஜி அங்கிருந்து கோபால்லால் சீலின் தோட்ட வீட்டிற்கு செல்ல தயாராக இருந்தார் வெளியே வண்டி தயாராக நிறுத்தப்பட்டிருந்தது சுவாமிஜி சீடரிடம் நீயும் உடன் வா என்று கூறினார் சீடரும் வண்டியில் ஏறிக்கொண்டார் வண்டி சித்பூர் சாலையில் சென்றபோது எதிரே கங்கை தெரிந்தது கங்கையை பார்த்ததும் சுவாமிஜி தம்முள் மூழ்கியவராக கங்கா தரங்க ரமணீய ஜடா கலாபம் என்று தொடங்கும் தோத்திரத்தை இனிமையாக பாடினார் அவரிடமிருந்து பரவிய இனிமையான இசையில் மூழ்கி ஆச்சரிய வயப்பட்டு அமைதியாக இருந்தார் சீடர் சித்பூர் ஹைட்ராலிக் பாலத்தை நோக்கி செல்லும் தண்டவாளத்தில் ஒரு ரயில் என்ஜின் வேகமாக செல்வதைக் கண்ட சுவாமிஜி சீடரிடம் அதை பார் போல் எப்படி கம்பீரமாக செல்கிறது என்றார் இதை கேட்ட சீடர் அது உயிரற்ற ஜட பொருள் அதற்கு பின்னால் அறிவுள்ள மனிதன் இயக்குகிறான் அதனால் அது ஓடுகிறது இதில் அந்த என்ஜினுக்கு என்ன பெருமை இருக்கிறது என்றார் அதற்கு சுவாமிஜி அப்படியா உணர்வின் அடையாளம் என்ன என்று கேட்டார் அதற்கு சீடர் ஏன் கேட்கிறீர்கள் அறிவின் மூலமாக எது செயல்படுகிறதோ அதுதான் உணர்வு என்றார் சுவாமிஜி கூறினார் இயற்கையை எதிர்க்கும் ஒவ்வொன்றும் உணர்வுடன் இருப்பவைதான் அங்கேதான் உணர்வு வெளிப்படுகிறது ஒரு சிறிய எறும்பை கொள்வதற்கு பார் அதுகூட தன்னை காப்பாற்றிக் கொள்ள போராடும் எங்கே போராட்டம் இருக்கிறதோ எங்கே எதிர்ப்பு இருக்கிறதோ அங்கே உயிரின் அடையாளம் இருக்கிறது அங்கே உணர்வு வெளிப்படுகிறது சீடர் கேட்டார் அந்த சோதனை மனிதர்கள் விஷயத்திலும் நாடுகள் விஷயத்திலும் பொருந்துமா சுவாமிஜி கூறினார் உலக வரலாற்றை படித்து இது பொருந்துகிறதா இல்லையா என்று பார் உங்கள் நாட்டை தவிர இது மற்ற எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் உலகத்திலேயே நீங்கள் மட்டும்தான் உயிரற்ற ஜட பொருளைப் போல் வீழ்ந்து கிடக்கிறீர்கள் மனவசியத்தில் ஆழ்ந்துள்ளீர்கள் நீங்கள் பலவீனமானவர்கள் என்றும் உங்களுக்கு சக்தியே கிடையாது என்றும் தான் மிக பழங்காலத்திலிருந்தே மற்றவர்கள் சொல்லி வருகிறார்கள் நீங்களும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் மோசமானவர்கள் ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாதவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் தமது உடலை சுட்டிக்காட்டி இந்த உடம்பு கூட உங்கள் நாட்டு மண்ணில்தான் பிறந்தது ஆனால் நான் ஒருபோதும் அப்படி நினைத்ததே இல்லை அதனால்தான் நம்மை எப்போதும் பலவீனமானவர்கள் என்றும் கீழானவர்கள் என்றும் சொல்பவர்கள் கூட இறைவனின் திருவருளால் எனக்கு தெய்வ மரியாதை செய்தார்கள் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்குள் அளவற்ற ஆற்றலும் அளவற்ற அறிவும் வெல்ல முடியாத சக்தியும் இருக்கிறது என்று நீயும் நினைப்பாயானால் அந்த சக்திகளை உன்னால் வெளியே கொண்டு வர முடியுமானால் நீயும் என்னை போல் ஆக முடியும் சீடர் கேட்டார் சுவாமிஜி அவ்வாறு நினைப்பதற்கான ஆற்றல் எங்களிடம் எங்கே இருக்கிறது குழந்தை பருவத்திலிருந்து எங்களிடம் இப்படி பேசி எங்களை இந்த வகையில் உருவாக்கும் ஆசிரியர்களோ குருமார்களோ எங்கே இருக்கிறார்கள் நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டதெல்லாம் படிப்பின் லட்சியம் ஒரு நல்ல வேலையை பெற வேண்டும் என்பதே என்றார் சுவாமிஜி கூறினார் அதனால்தான் அதற்கு மாறாக மற்றொரு உபதேசத்தோடும் உதாரணத்தோடும் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களிடமிருந்து அந்த உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதை அனுபவத்தில் காணுங்கள் பிறகு அந்த கருத்துக்களை பட்டணங்களில் நகரங்களில் கிராமங்களில் பரப்புங்கள் எழுந்திருங்கள் விழித்திருங்கள் இனியும் உறங்காதீர்கள் எல்லா தேவைகளையும் துன்பங்களையும் தீர்க்கும் ஆற்றல் உங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது இதை நம்புங்கள் அந்த ஆற்றல் வெளிப்படும் என்று எல்லோரிடமும் சென்று பிரச்சாரம் செய்யுங்கள் அதோடு பாமர மக்களிடையே விஞ்ஞானம் தத்துவம் வரலாறு புவியியல் இவற்றின் மைய கருத்துக்களை எளிய மொழியில் பரப்புங்கள் திருமணமாகாத இளைஞர்களைக் கொண்டு ஓர் இயக்கத்தை தொடங்க நான் எண்ணுகிறேன் முதலில் அவர்களுக்கு போதனை செய்வேன் பிறகு அவர்கள் மூலம் பணி செய்வேன் சீடர் கேட்டார் ஆனால் அதற்கு நிறைய பணம் தேவைப்படுமே பணம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கும் சுவாமிஜி கூறினார் நீ என்ன பேசுகிறாய் மனிதனல்லவா பணத்தை உருவாக்குகிறான் பணம் மனிதனை உருவாக்கியது என்று எங்கே நீ கேள்விப்பட்டாய் உன் எண்ணத்தையும் பேச்சையும் நீ முழுமையாக ஒன்றுபடுத்திவிட்டால் உன் பேச்சும் செயலும் ஒன்றாக இருக்குமானால் பணம் தண்ணீரைப் போல் தானாக உன் காலடியில் வந்து கொட்டும் சீடர் கூறினார் சரி நீங்கள் சொல்வது போல் தேவையான பணம் கிடைத்துவிட்டது என்றே வைத்துக் கொள்வோம் அதை வைத்துக்கொண்டு நற்பணியை ஆரம்பிக்கிறீர்கள் அதனால் பெரிதாக என்ன நடந்துவிடும் இதற்கு முன்னால் மாமனிதர்கள் பலர் பல்வேறு நற்செயல்களை செய்யவே செய்தார்கள் அவையெல்லாம் இப்போது எங்கே நீங்கள் செய்யப்போகும் பணிகளுக்கும் கட்டாயம் அதே கதிதான் ஏற்படும் அப்படியென்றால் அத்தகைய முயற்சியால் என்ன பயன் என்று கேட்டார் அதற்கு சுவாமிஜி கூறினார் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் கொண்டிருப்பவனால் எந்த காரியமும் செய்ய முடியாது உண்மையானது நல்லது என்று நீ எதனை புரிந்து கொண்டாயோ அதனை உடனே நிறைவேற்று எதிர்காலத்தில் இது வருமா இது வராமல் போகுமா என்று கணக்கு பார்ப்பதில் என்ன பயன் வாழ்க்கை மிகவும் குறுகியது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ன பலன் விளையும் என்றெல்லாம் கணக்கிட்டுக் கொண்டிருந்தால் எதையாவது சாதிக்க முடியுமா கடவுள் ஒருவர்தான் பலன்களை தருபவர் அதை அவரிடம் விட்டுவிட்டு எல்லா வேலைகளையும் செய் பலன்களை கணக்கிடுவதில் நீ என்ன பெறப்போகிறாய் அந்த வழியை பின்பற்றாதே எப்போதும் வேலை செய்து கொண்டே இரு இவ்வாறு பேசிக்கொண்டே வந்தபோது வண்டி தோட்ட வீட்டை அடைந்தது சுவாமிஜியை பார்ப்பதற்காக கல்கத்தாவிலிருந்து பலர் அங்கு வந்திருந்தார்கள் சுவாமிஜி வண்டியிலிருந்து இறங்கி அறைக்குள் சென்று இருக்கையில் அமர்ந்து பேச ஆரம்பித்தார் அவருடைய மேலைநாட்டு சீடரான குட்பின் அவரது பக்கத்தில் சேவையே வடிவானவர் போல் நின்றிருந்தார் சீடர் முன்பே அவரிடம் பழகியிருந்தார் எனவே அவரிடம் சென்றார் இருவரும் சுவாமிஜியை பற்றிய பல்வேறு கருத்துக்களை பேசத் தொடங்கினார்கள் மாலையில் சுவாமிஜி சீடரை அழைத்து நீ கடோபனடதத்தை மனப்பாடம் செய்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு சீடர் இல்லை சுவாமிஜி சங்கரரின் விளக்க உரையுடன் படித்திருக்கிறேன் என்றார் சுவாமிஜி கூறினார் உபநிடதங்களில் போல் அவ்வளவு அழகியது வேறு எதுவும் இல்லை நீங்கள் எல்லோரும் அதை மனப்பாடம் செய்ய வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் வெறுமனை படிப்பதால் என்ன பயன் அதில் வரும் நச்சிக்கேத்தனின் நம்பிக்கை தைரியம் விவேகம் துறவு முதலியவற்றை வாழ்வில் கடைபிடிக்க முயற்சி செய் என்றார் அதை அடைய அருள் கூர்ந்து என்னை ஆசீர்வதியுங்கள் என்றார் சீடர் அதற்கு சுவாமிஜி நீ ஸ்ரீராமகிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்டிருக்கிறாய் அல்லவா கருணை காற்று ஏற்கனவே வீசிக்கொண்டுதான் இருக்கிறது நீ பாயை விரி என்பார் அவர் அனுபூதியை யாராவது யாரிடமாவது திணிக்க முடியுமா மகனே ஒருவனின் விதி அவனது கையில்தான் இருக்கிறது குரு இதை புரிந்து கொள்ளும்படி செய்கிறார் அவ்வளவுதான் விதையின் சக்தி தான் மரமாக வளர்கிறது காற்றும் தண்ணீரும் அதற்கு வெறும் உதவி மட்டுமே செய்ய முடியும் இருந்தாலும் புற உதவி ஒன்று தேவையாகத்தான் இருக்கிறது என்று சீடர் கூறினார் சுவாமிஜி கூறினார் ஆம் அது உண்மைதான் ஆனால் உன்னுள் சாரம் எதுவும் இல்லை என்றால் எவ்வளவு புற உதவிகளும் எந்த பலனையும் தராது என்பதை புரிந்துகொள் இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஆன்ம அனுபூதி பெறும் ஒரு காலம் வரவே செய்கிறது ஏனெனில் ஒவ்வொருவரும் பிரம்மம் உயர்ந்தது தாழ்ந்தது என்ற வேறுபாடுகள் எல்லாம் அதன் வெளிப்பாட்டில் அமைந்துள்ள வேற்றுமையே காலம் வரும்போது ஒவ்வொருவரிடமும் அது பூரணமாக வெளிப்படுகிறது அதனால்தான் சாஸ்திரங்கள் காலேனாத்மனி விந்ததி உரிய காலத்தில் அது தனது ஆன்மாவில் உணரப்படுகிறது என்று கூறுகின்றன சீடர் கேட்டார் ஓ அந்த நாள் என்று வரும் சுவாமிஜி எத்தனையோ பிறவிகள் அறியாமை இருளில் உள்ளல வேண்டும் என்றல்லவா சாஸ்திரங்கள் கூறுகின்றன என்று கூறினார் சுவாமிஜி பதிலுரையாக ஏன் அந்த பயம் நீ இங்கே வந்துவிட்டதால் இந்த பிறவியிலேயே லட்சியத்தை அடைவாய் முக்தியாகட்டும் சமாதியாகட்டும் இவையெல்லாம் பிரம்மம் வெளிப்படுவதற்கு தடையாக உள்ளவற்றை இணைக்குவதுதான் ஆன்மா சூரியனைப் போல் எப்போதும் பிரகாசித்து கொண்டுதான் இருக்கிறது அறியாமை என்னும் மேகம் அதை மறைத்து கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் மேகத்தை விளக்குங்கள் சூரியன் வெளிப்படும் அதன் பிறகு நீ பித்தியதே ஹிருதய கிரந்தி இதய முடிச்சுக்கள் அவிழ்ந்தன என்னும் நிலையை அடையலாம் வழியிலுள்ள தடைகளை அகற்றுமாறுதான் நீ காண்கின்ற பல்வேறான பாதைகளும் கூறுகின்றன தான் எந்த வழியில் ஆன்மாவை உணர்கிறானோ அந்த வழியையே ஒருவன் எல்லோருக்கும் சொல்கிறான் ஆனால் எல்லா வழிகளின் முடிவும் இந்த ஆன்ம ஞானம்தான் ஆன்ம அனுபூதிதான் அதை பெறுவதற்கு எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் சம உரிமை இருக்கிறது இந்த கருத்தை அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள் என்று சுவாமிஜி கூறினார் சுவாமிஜி சாஸ்திரங்களின் இத்தகைய கருத்துக்களை படிக்கும்போது இன்னும் ஆன்மாவை உணரவில்லையே என்ற எண்ணம் எழுந்து மனத்தை வாட்டுகிறது என்றார் சீடர் அதற்கு சுவாமிஜி கூறினார் இதுதான் இயக்கம் என்று சொல்லப்படுவது இது வளரும் அளவிற்கு தடைகள் விளக்கப்படுகின்றன திடநம்பிக்கை உருவாகிறது படிப்படியாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல் ஆன்மா உணரப்படுகிறது இந்த தான் மதத்தின் சாரம் சில விதிகளையும் சடங்குகளையும் எல்லோரும் பின்பற்றலாம் விதிக்கப்பட்டவற்றை நிறைவேற்றவும் ஒதுக்கப்பட்டவற்றை விளக்கவும் செய்யலாம் ஆனால் அனுபூதிக்கான இந்த இயக்கம் மிக சிலரிடமே காணப்படுகிறது இறையனுபூதிக்காக ஆன்ம அனுபூதிக்காக பித்து பிடிக்கின்ற இந்த தீவிர இயக்கம்தான் உண்மையான ஆன்மீகம் கண்ணனுக்காக கோபியர் மனத்தில் எழுந்த கட்டற்ற அந்த வெறி ஆம் ஆன்மாவை உணர்வதற்கு அத்தகைய தீவிர இயக்கமே வேண்டும் கோபியர் மனத்திலும் கூட ஆண் பெண் என்ற வித்தியாசம் சிறிதளவு இருக்கவே செய்தது உண்மையான ஆன்ம ஞானத்தில் பால் சிறிதும் இல்லை இவ்வாறு பேசிக்கொண்டே ஜெயதேவரின் கீத கோவிந்தம் பற்றி பேசத் தொடங்கினார் சுவாமிஜி ஜெயதேவரின் பாடல்களில் உணர்ச்சி வேகத்தை விட ஓசை நயம் அதிகமாக இருந்தாலும் சமஸ்கிருத மொழியின் சிறந்த கடைசி கவிஞர் அவர் காதல் ஏக்கம் இவற்றின் உச்ச நிலையை பததி பதத்ரே என்ற பாடலில் எப்படி விளக்குகிறார் பார் ஆன்ம அனுபூதிக்கு அத்தகைய காதல் தேவை இதயம் ஏங்கி துடிக்க வேண்டும் இப்போது கண்ணனின் விளையாட்டு மையமான பிருந்தாவன வாழ்விலிருந்து குருஷேத்திர வாழ்விற்கு வருவோம் அதுவும் கூட எவ்வளவு தூரம் மனத்தை கவர்வதாக உள்ளது போரின் அமளி துமளி எத்தனை பயங்கரமான காட்சி அந்த பெரும் கூச்சல்களுக்கு இடையே அவர் எப்படி அமைதியாக சமமான மனநிலையில் இருக்கிறார் அந்த பயங்கர போர்க்களத்தில் கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசித்து சத்திரிய தர்மப்படி அவனை போர் புரிய தூண்டுகிறார் இந்த பயங்கர போரை நிகழ்த்துகின்ற ஒருவராக இருந்தும் அதில் பற்றற்று இருக்கிறார் அவர் ஆயுதங்களை தொடவே இல்லை நீ எந்த நிலையிலிருந்து பார்த்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணரின் குணங்கள் நிறைநிலையில் இருப்பதை காண்பாய் ஞானம் கர்மம் பக்தி யோகம் என்று எல்லாவற்றின் வடிவமாக அவர் திகழ்கிறார் இந்த காலத்தில் அவரது இந்த நிலையை ஆழ்ந்து படிக்க வேண்டும் கையில் குழலை ஏந்தியுள்ள பிருந்தாவன கண்ணனை தியானம் செய்வது இந்த காலத்திற்கு போதாது அது மனிதனுக்கு நற்கதியை கொண்டு வராது இப்போது தேவையானது சிங்க கர்ஜனையான கீதையை முழங்கி நிற்கின்ற குருஷேத்திர கண்ணனையும் வில்லையும் அம்பையும் தாங்கியிருக்கின்ற ராமனையும் அனுமனையும் காளியையும் வழிபடுவதே அப்போதுதான் மக்கள் மன உறுதியோடும் பேராற்றலுடனும் காரியங்களை செய்வார்கள் நான் ஆராய்ந்ததில் இப்போது இந்த நாட்டில் மதம் மதம் என்று முழங்குபவர்களுள் பெரும்பாலானோர் பலவீனத்தால் எருகி போனவர்களாக மூளை குழம்பியவர்களாக அல்லது கொள்கை வறியர்களாக இருப்பதையே காண்கிறேன் மிக அதிக அளவில் ரஜோகுணத்தை வளர்ச்சியடைய செய்யாமல் இந்த உலகத்திலோ மறு உலகத்திலோ உங்களுக்கு எதுவும் கிடைக்காது இந்த நாடு முழுவதுமே ஆழ்ந்த குணத்தில் மூழ்கி கிடைக்கிறது இந்த வாழ்வில் அடிமைத்தனமும் அடுத்த உலகில் நரகமும் தான் அதன் இயற்கையான விளைவு சீடர் கேட்டார் மேலை நாட்டினரிடம் ரஜோகுணம் அதிகமாக இருப்பதால் அவர்கள் படிப்படியாக சாத்விக நிலையை அடைவார்கள் என்று நினைக்கிறீர்களா என்றார் சீடர் அதற்கு சுவாமிஜி நிச்சயமாக மிக அதிகமான ரஜோகுணத்தை பெற்றதால் அவர்கள் போகத்தின் இன்பம் அனுபவிப்பதன் உச்சத்தை அடைந்து விட்டார்கள் அவர்கள் அல்லாமல் ஒரு ஜான் வயிற்றுக்காக அல்லாடி கொண்டிருக்கின்ற நீங்களா யோகத்தை அடையப் போவதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் மிக மிக நேர்த்தியான அவர்களது இன்ப அனுபவத்தை காணும்போது பித்யுத் வந்தம் லலித வசனா என்ற மேகதூத பாடல்தான் என் நினைவிற்கு வருகிறது உங்கள் இன்பமோ சிறை போன்ற அறைகளில் கந்தை பாயில் படுத்து ஆண்டுதோறும் இனவிருத்தி செய்து கொண்டு பசியால் துடிக்கும் பிச்சைக்காரர்களையும் அடிமைகளையும் உற்பத்தி செய்வதில்தான் இருக்கிறது அதனால்தான் ரஜோகுணத்தின் தூண்டுதலால் மக்கள் ஆற்றலோடும் சுறுசுறுப்பாகவும் செயலில் ஈடுபட வேண்டும் என்று நான் கூறுகிறேன் வேலை 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 நான்ய பந்தா வித்தியதேயனாய இதைத் தவிர முக்திக்கு வேறு வழியே இல்லை சீடர் கேட்டார் சுவாமிஜி நம் முன்னோர்கள் இத்தகைய ரஜோகுணத்தை பெற்றிருந்தார்களா சுவாமிஜி கூறினார் ஏன் அவர்கள் பெறவில்லை அவர்கள் பல நாடுகளில் நமது குடியேற்றங்களை அமைத்ததையும் திபத் சீனா சுமத்ரா என் தொலைவில் உள்ள ஜப்பானுக்கு கூட பிரச்சாரர்களை அனுப்பியதையும் வரலாறு கூறவில்லையா முன்னேற்றம் அடைய ரஜோகுணத்தின் மூலமாக அல்லாமல் வேறு ஏதாவது வழி இருக்கிறது என்று நீ நினைக்கிறாயா பேச்சு இப்படி நடந்து கொண்டே இருந்தபோது இரவு கவியலாயிற்று அப்போது மிஸ் முல்லர் அங்கு வந்தார் ஆங்கிலேய பெண்ணான அவர் சுவாமிஜியிடம் அளவற்ற பக்தி கொண்டவர் சுவாமிஜி சீடரை அவருக்கு அறிமுகம் செய்தார் சிறிது நேர பேச்சிற்கு பிறகு மிஸ் முல்லர் மாடிக்கு சென்றார் சுவாமிஜி கூறினார் அவர்கள் எத்தகைய வீரமிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் பார் அவளது வீடு எவ்வளவு தொலைவில் இருக்கிறது அவள் ஒரு பெரிய செல்வந்தரின் மகள் ஆன்மீக லட்சியத்தை அடைவதற்காக அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எவ்வளவு தொலைவு வந்திருக்கிறாள் பார் ஆம் உங்கள் வேலைகள் விசித்திரமாக இருக்கின்றன எத்தனையோ மேலை நாட்டு ஆண்களும் பெண்களும் உங்களுக்கு சேவை செய்ய எவ்வளவு ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள் இந்த காலத்தில் உண்மையில் இது மிகவும் அதிசயம்தான் என்றார் சீடர் சுவாமிஜி தமது உடலை சுட்டிக்காட்டி இந்த உடம்பு நீண்ட காலம் வாழுமானால் நீ மேலும் பல அதிசயங்களை பார்ப்பாய் பரந்த இதயமும் ஆற்றலும் நிறைந்த சில இளைஞர்கள் எனக்கு கிடைப்பார்களானால் நான் இந்த நாடு முழுவதையுமே ஒரு கலக்கு கலக்கி விடுவேன் அத்தகைய சிலர் சென்னையில் இருக்கிறார்கள் ஆனால் வங்காளத்தில் நான் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இத்தகைய தெளிந்த அறிவு பெற்றவர்களை எந்த நாட்டிலும் காண்பது அரிது ஆனால் அவர்களுடைய உடம்பில் தெம்பு இல்லை அறிவும் உடம்பும் சமச்சீராக வளர வேண்டும் இரும்பை போன்ற நரம்புகளும் சற்றே கூர்ந்த அறிவும் இருந்தால் உலகமே உன் காலடியில் இருக்கும் சுவாமிஜியின் இரவு உணவு தயாராகிவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்பட்டது சுவாமிஜி சீடரிடம் வா வந்து நான் என்ன சாப்பிடுகிறேன் என்று பார் என்று கூறினார் பின்னர் சாப்பிட்டு சீடரிடம் எண்ணெய் மற்றும் காரப்பொருட்களை சாப்பிடுவது நல்லதல்ல லூச்சியை விட சப்பாத்தி நல்லது லூச்சி நோயாளிகளின் உணவு மீன் இறைச்சி புதிய காய்கறிகளை சாப்பிடு இனிப்பை குறைத்துக்கொள் என்று கூறினார் இப்படி பேசியவாறே இருந்த அவர் என்னப்பா நான் எத்தனை சப்பாத்தி சாப்பிட்டேன் இன்னும் சாப்பிட வேண்டுமா என்று கேட்டார் எத்தனை சப்பாத்தி சாப்பிட்டோம் என்ற நினைவு அவருக்கு இல்லை பசி இருக்கிறதா என்ற உணர்வு கூட இல்லை பேசும்போது உடல் உணர்வு அவ்வளவு தூரம் அவரை விட்டு அகன்று போய்விட்டது மேலும் கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு சுவாமிஜி உணவை முடித்து கொண்டார் சீடரும் கல்கத்தா திரும்பினார் வண்டி எதுவும் கிடைக்காததால் அவர் நடக்க வேண்டியதாயிற்று நாளை சுவாமிஜியை பார்க்க எவ்வளவு சீக்கிரமாக வர முடியும் என்று நினைத்தபடியே நடந்து சென்றார் சீடர்